இது பேர் என்ன? மண்புழு. கடல் புழு. ஆமா, கடல் கடல். ஹலோ வண்டர்ஸ், வெல்கம் டு ஈஸி டு ஃபிஷிங். இன்றைக்கி பதிவில் நம்ம ஃபிஷிங் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போயிருந்தோம். கடலை பார்த்தீங்கனால சாந்தா சுரூபமாக இருக்குது. புதுசாக கட்டிகிட்ருக்க இந்த கல்லிடையில் நாங்கள் மீன் பிடிக்கலான்னு போயிருந்தோம். நம்ம சாதாரணமாக இந்த கல்லிடையில் மீன் பிடிச்சிட்டு போகிறோம், ஆனால் இது உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு ஒரு கல் போட்டு இந்த ரோடு மாதிரி ஆக்கிறதுக்கு அவங்க பண்ணுற கஷ்டம் ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த கல்லிடைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு அங்கே பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு கரைக்கு அந்த பக்கம் ஒரு தாத்தா ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். நீங்களே பாருங்கள், கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு தண்ணியை எடுத்து கொஞ்சம் தெளித்து தெளித்து ஏதோ மண்புழு மாதிரி பிடிச்சிருந்தாரு. இது பார்த்திங்கன்னா கடல் ஓரத்தில் இருக்க மண்புழுங்க, இதை வச்சு மீனும் பிடிக்கலாம், அதை தான் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இதை எப்படி பிடிக்கிறாருன்றத ஒரு ஃபுல் பதிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் எப்படி தான் அந்த மண்புழுவை பிடிக்கிறாரு, எந்த பொருளை யூஸ் பண்ணுறாரு, எப்படி தெளித்து அந்த மண்புழுவை வெளியே வர வைக்கிறான்றது ஒரு முழு பதிவாக போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. கையில் என்ன நண்டா? நோண்டு நண்டை போட்டு நண்டு வச்சு காத்தா தான் அது வந்துட்டு கிளம்பும். காட்டுங்க மூளைக்குள்ள. இது பேர் என்ன? மண்புழு. கடல் புழு. ஆமாம், கடல் கடல் புழு. ஆனால் பூரா பூச்சின்றாங்களே, அது கிடையாது. அப்படியா? ஆறாரா கட்டாய் போச்சு. ஒன்று ஒன்றும் அறுத்துக்கும்ல. அண்ணாண்டு நிறைய இருக்க கடல்ல பிடிக்கிறதுக்கு இது கரெக்டா இருக்கும்.
என்ன நண்டு இது? நண்டா என்ன? இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது? இந்த ஸ்னேல்லாம் நத்தெல்லாம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக நிறைய நத்தம் வந்து ஃபுல்லாக கொச்சு கொச்சு நத்தம். ரெண்டு மூணு நிறைய வருது. வராங்க பாருங்க, வராங்க பாருங்க. ஐயோ வண்டு உள்ள ஓடிச்ச. ஆமா இதோ பாருங்க, இதோ பாருங்க, இதோ உள்ள நிறைய இருக்கு பாருங்க. உள்ள உள்ள நிறைய இருக்கு பாருங்க, கொச்ச கொச்சு. பெருசு அது பாருங்க, கொஞ்ச கொஞ்சம் ரெண்டு மூணுன்னு வருது. புஸ்துக்குறீங்க அதுக்குள்ள ஒண்ணு என்னெல்லாம் முடிய முடியுமா? காட்டுறாங்க அங்க வேற ஒண்ணு வந்தது. என்னால எடுக்க முடியல, இல்ல இல்ல செல்ல விட மாட்டேன், வாட்டர் ப்ரூஃப் தான். என்ன இது, நான் கை வச்சு எடுக்க முடியல. வருது தப்புன்னு கை விட்டு எடுத்தா பாரு, கொச்ச கொச்ச வருது. என்ன உள்ள கை விட்ட கூட எடுக்க முடியல. அதோ பாருங்க இங்க நிறைய இருக்கு பாருங்க, நாலஞ்சு இருக்கு. நிறைய இருக்கு அங்கேயும், நிறைய இருக்கு. ட்ரை பண்ணி நம்ம ஒன்னு புடிக்கலாம்னு பார்த்தா என்ன இங்க ரெண்டு மூணு உள்ள போகுது பாருங்க. இன்னும் ஒரு அவரு போனா கனி வட்டமாயிடும், வட்டமாயிட்டா சிறியா இருக்கும்.
கவுச்சிக்கு அப்படியே தலையை மேலே வந்து ஆட்டுது. ரெண்டு கவுச்சி வேணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பிடிக்க முடியும் போகுது. பாதி கட்டாய் இது முள்ளில் கோத்து போட்டு இந்த மீன் மடக பிடிக்கிட்டுக்கா கிழங்கா மீனா கிளம்பு. கவுச்சி வாசனை அதிகம் போல இருந்தது. ஆயிரம் மீனா? ஆயிரம் மீன் கட்டு. பாம்பு மாதிரி இருக்கு, பூரா மாதிரி இருக்கு. இதை விற்கிறாங்களே கிலோ 1500? அடே அப்பா, விற்க மாட்டாங்க. மீன் கோஷம் வருது, ஆனால் மீன் கோஷம் வந்துட்டு வீட்டுக்கு கோஷம் கூட்டிட்டு போகிறது. உயிர் எறா வச்சு எப்படி பாறை மீன் பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதேமாரி பாப்பரில் நண்டு மாட்டின கதை உங்களுக்கு தெரியுமா? மடவிக்கு போட்ட வெட்டு முள்ளில் பாறை மீன் மாட்டின கதை வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி வீடியோ அவங்க நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.